live. First blood. First blood. ஸோ ஹாய் ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு தேவ் அஃபிஷியல். ஸோ நம்ம இந்த அப்டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நிறையவே வந்து மாற்றிட்டாங்க. ஸோ நிறைய பேருக்கு வந்து இந்த அப்டேட் பிடிச்சிருந்துச்சு, அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு இந்த அப்டேட் பிடிக்கவே இல்லை. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா என்ன கன்னில், அதாவது கரெக்டாக ஒரு மூணு கன்று நம்ம வந்து இன்றைக்கி வந்து ஒன் டாப் இந்த வந்து வீடியோ வந்து ரிவ்யூவாக இருக்கும், ஓகேவா? ஸோ அதனால் நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணாத கடைசி வரை பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ இந்த ஒரு ஒன் டாப்க்கு. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து நம்ம அந்த ட்ராக் எல்லாம் எய்ம் எல்லாத்தையும் பர்ஃபெக்டாக வந்து சொல்லிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் யாராவது புதுசாக வந்து பார்க்குறேன் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாத பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ அது தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். என்ன தான் நான் வந்து உங்களுக்கு குறை வச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறேன், ஓகேவா? ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா லைக் வந்து பண்ணிடுங்க. கண்டிப்பாக வந்து லைக் பண்ணால் மட்டும்தான் நம்ம வீடியோ வந்து ரெக்கமெண்டேஷன்ஸில் போகும், ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா M10 வந்து வெறித்தனமாக உழுவுது. ஸோ நார்மலாக இருக்கிறத விட இந்த நாட்டி பக்காவாக பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது. உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன், ஓகேவா? ஸோ இந்த இடத்துல பாருங்களா பக்காவான மூமெண்ட். இந்த மூமெண்ட்டில் வந்து நான் வந்து தனியாக ஒரு வீடியோ மேக் பண்ணுறேன். ஸோ அதனால் நீங்கள் வந்து அதெல்லாம் வேணும்னா சொல்லிட்டு என்கிட்ட கேளுங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 20K வந்து நான் ஃபோர் ஃபிங்கர் கஸ்டமர்ட்டு வந்து வச்சு நான் கரெக்டாக ஃபோர் ஃபிங்கர், அதாவது டூ ஃபிங்கர் டு ஃபோர் ஃபிங்கர் எப்படி விளாட்றது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லித்தரேன்னு சொன்னேன். அதையுமே வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து சொல்லித்தரேன், ஓகேவா? ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த கரெக்டாக ஒரு எப்படி M1 7 வந்து வெறித்தனமாக இதுலேயும் வந்து பக்காவாக பண்ணியிருக்காங்க. ஏன்னா இப்போது அப்படியே ஒவ்வொரு அடுத்தடுத்த அப்டேட்டில் வந்து அவங்க இது குறைச்சி விட்டுகிட்டே இருப்பாங்க, ரேஞ்ச் வந்து குறைச்சிக்கிட்டே இருப்பாங்க. யார் யாரெல்லாம் அதை ஒத்துக்கிறீங்களோ கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள், நான் வந்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ அந்த அந்த மாதிரி இந்த அப்டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது. இந்த அப்டேட்டில் பக்காவாக வந்து ரேஞ்செல்லாம் எதுவுமே மைனஸ் பண்ணாத தெளிவாக வந்து தந்திருக்காங்க. ஸோ நல்லாவே வந்து பியூர் ஹெட்டாக உழுவுது. ஸோ நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிக்கிறோம், ஓகேவா? ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம டெசர்ட்டில் எப்படி உழுவுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா ஒரு பர்ஃபெக்டான ஒரு நல்ல ஒரு நார்மலாக வந்து உழுவுது. ஸோ ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த டிபிஐ யூசர்ஸ் வந்து எப்படி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா கொஞ்சம் வந்து கஷ்டம், ஏன்னா டிபிஐ யூசருக்கு வந்து ரொம்பவே மேலே போயிருது. ஸோ நானும் ஒரு டிபிஐ யூசர் தான் 5.01, பட் ஆனால் இந்த தடவை அப்டேட் பண்ணியிருக்க அந்த சென்சிட்டிவிட்டி வந்து பார்த்திங்கன்னா டிபிஐயே வேணாண்டா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நிறையா சென்சிட்டிவிட்டி கொடுத்து வச்சுருக்காங்க. ஸோ அடுத்தடுத்த அப்டேட்லேருந்து வந்து சென்சிட்டிவிட்டி நிறையா வந்துகிட்டே இருக்குது. ஸோ நான் விளாட்றது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ். ஸோ நீங்கள் என்ன விளாட்றீங்க, அதாவது ஃப்ரீ ஃபயர் விளாட்றீங்களா இல்லை ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ் விளாட்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ என்னோடய கேம் ப்ளே வந்து பார்த்திங்கன்னா 1.5x ஸ்பீடில் வந்து நான் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ அந்த லாஸ்ட் வீடியோஸில் வந்து பார்த்திங்கன்னா நான் அந்த இன்ட்ரோ ஆட் பண்ண கிளிப்பு, ஸோ அதாவது நிறையா வந்து நிறையா நான் வந்து பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதெல்லாம் பண்ணனு வச்சுக்கோங்களேன் இன்னும் காட் லெவல் மேலே காட் லெவலாக தான் இருக்கும். ஸோ அதனால் வந்து அதெல்லாம் இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிக்கிறேன், ஓகே? ஸோ இதை நான் வந்து ப்ரூவ் பண்ணுறதுக்காக சொல்ல, உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு தான். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதில் என்னென்னலாம் ட்ராக் ப்ரோ நம்ம வந்து கரெக்டாக இருக்குது, இதுக்கு எல்லாத்துக்கும் மூணுத்துக்கும் தகுந்த மாதிரி ஒரு பர்ஃபெக்டான ட்ராக் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா ஒரு நார்மலான ஒரு ரொட்டேஷன் ட்ராகு, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு வி ஷேப்பு யூ ஷேப் ட்ராகுன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ அதனால் நான் அந்த விஷுவல்ஸில் வேணால் காட்டுறேன், நல்லா வந்து பாருங்கள். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ட்ரெயினிங்கில் தான் என்னால் போயிட்டு எடுக்க முடிஞ்சு, எப்படி வந்து அடிக்க முடியுது அப்படின்னு சொல்லிட்டு. மற்றபடியே வந்து பார்த்தீங்கன்னா என்னால் வந்து உள்ள மேட்ச்க்குள்ளே வந்து நான் ஒரு ரெண்டு மேட்ச் தான் விளாண்டேன், அதாவது அடுத்த நாள் தான் அப்டேட்டே வந்து நான் அடுத்த நாள் தான் பண்ணேன். ஸோ அதனால் இப்போ வந்து எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாதனால ஸோ நீங்கள் வந்து கரெக்டாக நீங்கள் வந்து அதை மெயின்டைன் பண்ணிட்டாலே போதும், ஓகே? ஸோ நார்மலான ஒரு அப்டேட் தான், என்ன கொஞ்சம் நம்மளோட கிளாஷ் ஸ்குவாடு நிறையா இது மாற்றிருக்காங்க. ஸோ அதனால் கொஞ்சம் வந்து வெறுப்பாக வந்துச்சு அந்த விளாடும் போதெல்லாம். ஸோ அதனால் அதுலேயும் வந்து ஒரு ரொம்ப பெரிய பிரச்சனைனால லைட்டாக, ஓகேவா? ஸோ யார் யாருக்கெல்லாம் இந்த அப்டேட் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இல்லை ப்ரோ எனக்கு பிடிக்கவே இல்லை ப்ரோ, எனக்கு வேஸ்ட்டாக தெரியுது ப்ரோ, எனக்கு போன அப்டேட்டை விட இந்த அப்டேட் எனக்கு நல்லாவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்கன்னா அதையும் நீங்கள் வந்து சொல்லுங்கள், நான் வந்து தெரிஞ்சுக்கிறேன், ஓகேவா? ஸோ நிறைய பேர் வந்து ஃப்ரெண்ட் ரிக்வஸ்ட் கேட்டாங்க, ஃப்ரெண்ட் ரிக்வஸ்ட்டுக்கு ஒன்று இருக்குது கடைசியில் நான் வந்து சொல்கிறேன் பாருங்கள். ஸோ அதே மாதிரி ஸ்மால் யூடியூபர்ஸ்க்கு நான் வந்து சொல்கிறேன் ஒரே ஒரு விஷயம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு வேறு லெவல் வெறித்தனமான ஒரு கில்டை நம்ம வந்து பார்த்தோம். ஸோ என்ன கில்டு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா நம்ம முன்னாடி இருந்த, அதாவது நான் இனிமேட்டு நான் இருக்க போகிற கில்டா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா எனக்கு தெரியல, ஆனால் முன்னாடி நான் இருந்த கில்டு, நான் விளாண்ட கில்டு. ஸோ சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா வந்து எல்லா பிளேயர்ஸுமே வந்து ஒரு ரெஸ்பெக்ட் பண்ணி பயங்கரமாக வந்து பண்ணுவாங்க. ஸோ டிசி கேமிங் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து ஒரு கில்டு இருக்குது. ஸோ அந்த கில்டில் வந்து பார்த்தீங்கன்னா இஸ்போர்ட்ஸ் கில்டில் யார் யாருக்கெல்லாம் வந்து விருப்பம் இருக்கோ அவங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம், ஸ்குவாட் என்ட்ரி மட்டும்தான். ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லிங்க் வந்து கொடுத்துருக்காங்க, அதாவது கமெண்ட் செக்ஷனில் அந்த கமெண்ட் செக்ஷன் லிங்க் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு குரோமோட வெப்சைட் மாதிரி போகும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் ஸ்குவாடோட என்ட்ரி, உங்கள் நேமு, யூஐடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாலு பேரோட என்ட்ரி வரும். ஸோ அதை கொடுத்துட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிங்கன்னா போதும், உங்களுக்கு நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா அதிலே வந்து வந்துடும். ஸோ அந்த டீட்டெயில்ஸ்லாம் வந்து அதுக்கப்புறம் சொல்லுவாங்க, ஓகேவா? ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க கண்டிப்பாக வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க, ஏன்னா வந்து பிளேயர்ஸ் என்னால் விளாட முடியாதவங்க, ஸ்குவாட் இருந்துகிட்டே வந்து என்னால் வெளியே வர முடியல ப்ரோ, இஸ்போர்ட்ஸ்க்கு என்னால் போக முடியல, நெக்ஸ்ட்டு நல்லா விளாட முடியல ப்ரோ டோர்னமெண்ட்டில் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்கன்னா உங்களுக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து நான் பேசி நான் கேட்டு நான் சொல்கிறேன். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து
சேரலாம், எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு கேரண்டியோட இருக்கேன். ஓகே, சபாய் பை டாட்டா மக்கள், இந்த நெக்ஸ்ட் வீடியோ லவ் யூ ஆல், தேவ் ஆஃப் யூர் ஃபேமிலி லவ் யூ ஆல், லவ் யூ டு த கோர் கைஸ்.